நைட் என்னடா பண்ண வீட்டுக்கு வராம? இப்ப எது காலே காலே உன் வாய்ஸ் கேட்க எனக்கு இருட்டேட் ஆகுது. காலைல கத்தல இப்ப குடிக்கலடி ஆண்டி, காலே அவனா குடிப்பானடி. வைடி வந்துட்டு இருக்கேன்டி, அங்க வேண்டி வரான். வைடி எங்க வீட்டுக்கு நேரா போ, மோர் கொஞ்சம் மட்டும் எடுத்துருவேன். எங்க அம்மா திட்டுண்டியாங்க வந்தா. அப்ப ஓவரா குடிச்சிருக்கறதனால மோர் கேக்குறேன். இங்க இப்ப தலை வலிச்சுன்னு வச்சுக்க, இன்னொரு பீர் குடிச்சோம்னா வச்சுக்க ஆட்டோமேட்டிக்கா தலை வலி போயிடும். அது இந்த 230 இருந்தவே மாட்டே. இப்படிதான் இருப்ப, அப்படிதானே? ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாட்ட போறேன்டா. அவ வேற 100 தடவை எனக்கு போன் அடிச்சிட்டு இருக்கா. போன் பண்ணியா? எனக்கு போன் பண்றது இல்லாம அவிக்கு போன் பண்ணிருக்கா. அவிக்கா நான் எப்படி பண்ண? ஏன்டா குடியற நாயே, ஏன்டா இப்படி இருக்க? ஹலோ நம்பர் அம்பி செல்லம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம் இல்லைங்க, தக்காளிகிட்ட பேசுறது இல்லைங்க, ரொம்ப கடுப்பு ஏற்றிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, நான் இது சரணு வீட்டுக்கு போயிட்டு குடிச்சிட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன். ஏன்னா பசங்க எல்லாம் வந்துருந்தாங்க, என் சரணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துட்டேன். மழை வேறையா, அதுக்கு வந்து சரியான திட்டுங்க. அந்த வீடு எண்டு வரையும் பாருங்கள், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். அப்புறம் தக்காளியும் எனக்கும் சண்டை இருக்கும் பாருங்கள். அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எண்டு வரையும் பாருங்கள், ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கும். பட்டு எனக்கு நேரம் சரியில்லையோ என்னமோ தெரில. ஓகே. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாட்ட போறேன்டா. எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு எப்பா முன்னாலதான் நான் உங்க வீட்லயே தங்கிட்டேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போ, அவ வேற 100 தடவை எனக்கு போன் அடிச்சுட்டு இருக்கா. சாக போறேங்க நான் இன்னைக்கு. யாருக்காவது? ஐயோ என்னடா, அதான் ஏன் உனக்கும் பண்ணுது? எனக்கு 100 வாட்டி அடிச்சுட்டா, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு போனு வயிற்றுக்குள்ள. போ எடு எடு. ஐயோ என்ன சொல்ல போறான்னு தெரியலடா. ஹலோ 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 சொல்லுடி. என்ன சொல்ல நீ? ஏண்டா உனக்கு தான் ஹலோ சொல்லுடி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யா என்ன பண்றது? சாவ போறோம். வேற கிளம்பி நிக்கிறாடா. நைட்டே ஊருக்கு போக வேண்டியதுடா. அவ மணி என்னது? மணி 8 தாண்டா ஆகுது. காலே எழுப்பி விட்டா. ஐயோ காலே எழுப்புனாலே பிடிக்காது. ஓகே ஹலோ நண்பா நம்பிசெல்லாம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே கேவலமா இருக்கேங்க. ஐயோக்கு நேத்தி ரொம்ப சரண் வீட்டுக்கு போனேங்க. இவனை விட்டுட்டு வரலான்னு தாங்க போனேன். சரண் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் ஷாப்பு போய் ஷாப்பில் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சரண் வீட்டிலே தூங்கிட்டேன். மழை வந்துட்டுன்னு நைட்டு ஃபுல்லாக மழைங்க எங்கள் ஊரில். தக்காளி வேறு எங்கள் வீட்டில் தான் இருந்தாளா, அவளை நைட்டே விட வேண்டியது நான் வீட்டில். அங்கே படுத்தனால அவள் ஃபோனும் எடுக்கலையா? இப்போ என்ன ரகலை ஓட போதுனே தெரியலைங்க. நைட்லேருந்து அவளுக்கு காலும் பண்ணலண்ணா. காலையில 100 தடவை அடிச்சிருக்காங்க. எழுந்து முழிச்சு பார்க்குறேன், அவள் வயசில் தாங்க முழிக்கிறேன். காலையில் அந்த வயசில் கேட்டோன்னே இரிட்டேட் ஆகிட்டு எனக்கு பாருங்க. இப்போ என்ன ரகலை ஓட போதுன்னு தெரில. நல்ல நாள்லேயே அந்த கிளி கிளிப்பா. இன்றைக்கி என்ன நான் கிளி கிளிக்க போகிறான்னு தெரியலைங்க. சரணை காப்பாற்றி விட்டுடா. என்னையே காப்பாற்றி விடு, அழைச்சிட்டு போனா அப்படின்னு. உனக்கும் அடி உண்டு, எனக்கும் அடி உண்டு. ஐயோ இது வேற புது ஹெல்மெட்ரா, உடச்சிட போகிறாடா. எனக்கு வேறு பயமாக இருக்குடா. கோயிலே நிற்கிறேன், அவளை போய் அழைச்சிட்டு வா. ஏன்னா அங்கே வந்தால் எங்கள் அம்மா வேறேன்னு. எங்கள் அம்மா அதை தாண்டி கோபமாக இருக்குங்க. இப்போ விட விடுங்க, எங்கள் அம்மாட்டெல்லாம் இல்லாத பிள்ளைலாம் சொல்லி வச்சுருக்கா. எம்மி என்னென்ன சொல்லி வச்சாலும் தெரியலை, பயமாக இருக்குது. சேகர் எனக்கு காப்பாற்றி விட்டுடா. இந்த தலையை வேற வலிக்குது. மோர் குடித்தா நல்லாயிருக்கும் பிள்ளை இருக்குது, அப்போ தான் தெளியும். நீங்கள் பயப்படாதீங்க, சரக்கெல்லாம் குடிக்க மாட்டேன். பீர் அது என்ன பண்ணுற, பசங்க பாட்டினாலே அப்படி தானே. அப்புறம் பசங்கனாலே அப்படி தானே.
என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஐயோ 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 ஐயோ, இன்னைக்கு யார் மூஞ்சில் முடிச்சனே தெரில. மூஞ்சில் முடிக்க விட அவள் வாய்ஸில் கேட்டு முடிச்சனா ரொம்ப இரிட்டேட் ஆகுதுங்க எனக்கு. டே அவளை கோயிலுக்கு அழைச்சிட்டோட அவளை கொண்ட வேற வீட்டில் விடணுங்க. அவள் கிளம்பி நிற்கிறாளாங்க. பாவண்டா அவைய நைட்டே சொன்னாடா நாளைக்கு வேலை இருக்குன்னு. இன்னைக்கு நீ படுத்துருவியா, நான் உன்னை கோத்துடுறேன்டி வாடி நீ வந்தான் அப்படின்னு. மாமா மர்கையா, நீ சொல்லிடுனா எனக்கு தெரியாதுப்பா. போயிட்டு அவளை அழைச்சிட்டு வா போ, அழைச்சிட்டு வா. கிளம்பிதான் நிக்கிறாப்புல இருக்கு, அழைச்சிட்டு வா. அங்கேயே அடி வாங்கிடுது. நான் தான் முதல் கூட்டுவேன். அங்கேயே அடி வாங்கிட்டு சாவு. செத்தங்க நான் இன்னைக்கு, என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க. மாமா மர்கையா தான். வீட்டுக்கு போகவும் பயமா இருக்கு. எங்க அம்மா வேற சரியான கோலத்துல இருக்கு. இங்க பாருங்க, குளத்துல தண்ணியே இல்ல, மழை தண்ணி தாங்க ஃபுல்லா. சோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. பிளேயரப்பா நீ தான் காப்பாத்தணும். இங்க ஒரு இப்ப ஒரு போரே இப்ப பாக்க போறீங்க. அத்தி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வர்றாங்களா இல்லையா? வீட்டுக்கு போகவும் பயமா இருக்கு. மன்னாகுடி அவங்க வீட்டுக்கு கிளம்பி நிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒர்க்குங்க அவருக்கு. நேத்தியே சொன்னேன் சாயந்தரமே போயிடுன்னு. கேட்டாலா இப்போ பாருங்க, இப்போ என்னைய தான் அடி வாங்க. இப்போ நான் தான் அடி வாங்க போகிறேன். நல்ல நாளே அந்த கிளி கிளிப்பா. தக்காளி தக்காளி இன்னைக்கு வெம்பி தான். வெம்பி போகிற அளவுக்கு என்னை திட்ட போகிறாங்க. என்னடி காலே ஃபோன் அடிச்சு ஆண்டி நொய்யி நொய்யின்ட்டு என்ன பண்ண வீட்டுக்கு வராம? நான் இப்படி இருக்கேன் நேரா போ. மோர் கொண்டு வந்து மட்டும் எடுத்துருவோம். எங்க அம்மா திட்டு வண்டி. எங்க அம்மா ஓவரா குடிச்சிருக்கான மோர் கேக்குறேன். தலைய வலிக்கு. ஓவர் குடிக்கதான மோர் மோர் குடிக்காத. எனக்கு தலைய வலிக்கு. செத்துற நீ ஏன் உயிரோட இருக்கேன்னு நான் கேக்குறேன். செத்து போ. நான் போய் சாவறேன். பீர் வாங்கிட்டு வா. செத்த ஊத்தி இன்னொரு பீர் குடிச்சா சரியாயிடும் தலைவலி. ஆமா உண்மையா சொல்றேன். இன்னொரு பீர் குடிச்சா சரியாயிடும். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். பீர் இப்ப தலை வலிச்சுன்னு வச்சுக்க. இன்னொரு பீர் குடிச்சோம்னா வச்சுக்க ஆட்டோமேட்டிக்கா தலைவலி. அது 230 ரூபாய்ல திருந்தவே மாட்டேன். இப்படிதான் இருப்ப அப்படிதானே. என்ன அபீர சொன்னிச்சா? அது நான் ஒண்ணு சொல்லல. இப்ப நான் என்ன பேசிக்கிறேன் உனக்கு? எங்க போன் வைடு. கால் பண்ணனா? நானே லவ் ப்ரோபோஸ் எப்படா பண்றேன் தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நீ அந்த நீட் சொன்னி ஒரு அண்ணின் அவங்களான அபீடா. ஏய் அப்பா என்ன அப்பா அதான் சொல்லிச்சே தெரியாது. சரி ஊட்ரி வா போவோம். சரி நான் வீட்டுக்கு வரல. அம்மா மேல அம்மா கோவமா இருக்கா? மன்னிச்சுக்கோ. சாரி ஒன்ற
ஒன்றை குடிச்ச வந்தா எனக்கு நைட் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு சொல்லிட்டேன் நான் கோயிலே படுத்துக்கிறேன் கொட்டாயில் ஓடிடு ஆக செத்தங்கண்ணா மாமா மறுபடியும் என்ன ஆகுதுன்னு தெரியல என்ன வாழ்க்கடா